ப்ரைஸ்லாம் டெய்லி ரேமாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு முறை வேதத்தை கிழித்த ஒருவனை நியாயம் தீர்க்கும்படி இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே, இவன் உம்முடைய வேதத்தை அவமதித்து விட்டான், கையும் களவுமாக கொண்டு வந்தோம், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றார்கள். உலக சட்டம் என்ன சொல்கிறது என்று கேட்டார். இவனை சிறையில் அடைத்து தண்டனை கொடுப்பதே என்றனர். அதற்கு இயேசு, நல்லது, இன்று காலையில் வேதம் வாசித்தவர்கள் முதலில் கம்ப்ளைண்ட் கொடுங்கள் என்றார். திரும்பி பார்த்தபொழுது 90% பேர் காணவில்லை, மீதி நின்ற 10% பேரிடம் வீட்டில் வேதம் இருந்தது, படிக்காதவர்களுடைய வேதத்தை வாங்கி இல்லாதவர்கள் கொடுத்துவிட்டு இவனை சிறையில் போட வாருங்கள், நானும் கூட வருகிறேன் என்றார். ஆம், இன்று நாம் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் அவரிடத்தில் பாக்கியவானாய் மாற வேண்டுமென்றால் அவருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆம் நண்பர்களே, வேதத்தை வாசிக்கும்போது கிருபை உள்ளவர்களாக பாக்கியவான்களாக மாறுகிறோம். வேதத்தை வாசிப்போம், மகிழ்ச்சியுடன் இருப்போம். காட் பிளஸ் யூ.